ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஆக்டோகன் டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் 2 marks க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸில் பார்க்க போகிற சாப்டர் வந்து ஹில் ரோட்ஸ். இதோட உங்கள் டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் வந்து முடியுது. இதுதான் லாஸ்ட் சாப்டர். இந்த வாகன போக்குவரத்துக்காக வந்து மலைச்சரிவில் அமைக்கப்படுற ஒரு சாலைகளை வந்து நம்ம வந்து ஹில் ரோட்ஸ்னு சொல்கிறோம். அதாவது ரோட்ஸ் ஃபார்ம்ட் ஆன் த சைட் ஸ்லோப்ஸ் ஆஃப் அ ஹில். எதுக்கு? ஃபார் த வெஹிக்குலர் டிராஃபிக் இஸ் கால்டு ஹில் ரோட்ஸ் ஆர் காட் ரோட்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஹில் ரோட்ஸ் வந்து இந்த காட் ரோட்ஸ் வந்து எத்தனை வகையில் வந்து பண்ணுறாங்க? 3 types. ஒன்று வந்து ரோடு ஃபுல்லி இன் கட்டிங், ரோடு பார்ட்லி இன் கட்டிங் அண்ட் பார்ட்லி இன் எம்பாங்க்மெண்ட். ரோடு ஃபுல்லி இன் எம்பாங்க்மெண்ட் இந்த 3 வகையில் கட்டுறாங்க. நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். ரோடு ஃபுல்லி இன் கட்டிங்னா என்னன்னா, மலைப்பகுதியில் மிகவும் சரிவான ஸ்லோப் பக்கங்களில் தான் வந்து இந்த பாதைகள் முழுவதும் வெட்டியெடுக்கப்படுகின்றன. இந்த சாலையோட வந்து பாதி வந்து குகையை வச்சுருப்பாங்க, இல்லாட்டி ஃபுல்லாகவே குகையை வச்சுருப்பாங்க. குகைனா டனலிங்க, ஹாஃப் டனல் இல்லாட்டி ஃபுல் டனல் வச்சுருப்பாங்க. பாறைகள் வந்து ரொம்ப கடினமான இருக்கிற இடங்களில் வந்து அவங்களால தோண்ட முடியாது இல்லையா, அதனால வந்து ஹாஃப் டனல் தான் வைப்பாங்க. ரொம்ப வந்து மென்மையான பாறைகளில் ஃபுல் டனலே வைப்பாங்க. ஆனாலுமே நம்ம இதில் ஃபுல் டன் வைக்கிறது பொதுவாகவே வந்து கிடையாது, ஏன்னா அது வந்து காஸ்ட் வந்து அதிகம், அதனால வைக்க மாட்டாங்க. அதாவது த ரோடு இஸ் கட்டிங் பட் த ஹில் ஸ்லோப் இஸ் வெரி ஸ்டீப். எப்போ வந்து கட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, நம்மளால் வந்து இது பண்ண முடியலை, அதில் ரோடு போட முடியலைன்னு நம்ம தான் கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ரோடு இன் கட்டிங் மேபி ஹாஃப் டனலிங் ஆர் ஃபுல் டன்னிங். அப்போ அதையே சொன்னேன், பாதி குகையா இல்லாட்டி முழு குகையா. ஹாஃப் டனல் இஸ் யூஸ் வேர் த ஸ்டேட் ஆஃப் த ராக் இஸ் டிப்ஸ் அவே ஃப்ரம் த ரோட் சைடு அண்ட் வென் த ராக் இஸ் சவுண்ட் அண்டு ஹார்டு. ரோட் சைடை தாண்டி வளைஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பக்கத்தில் வந்து இவங்க வந்து கட் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப பக்கத்தில் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ரோடு போட முடியாது, அதனால இருந்ததுன்னா கட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஹார்டாக இருந்தாலும் ரொம்ப இருந்தாலும் கட் பண்ணிடுவாங்க. இந்த ரோடு வந்து தர ஃபுல்லி டனல் வந்து நம்ம ரேர்லி கன்ஸ்ட்ரக்டட் தான், ஏன்னா முதலே சொன்ன மாதிரி அது வந்து காஸ்ட்லி. அதுக்கு அடுத்து பாட்லின் கட்டிங், பாட்லின் எப்பாங்க, எல்லா நம்ம மலை ரோடு ஃபுல்லாகவே வந்து பாதி கட்டிங்கும் பாதி ஃபில்லிங் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஏன்னா பொதுவாகவே ஜென்ரலி கன்ஸ்ட்ரக்டட் பாட்லின் கட்டிங் பாட்லின் எம்பாங்க்மெண்ட். ரோடு செக்ஷன் வந்து 2/3 வந்து எம்பாங்க்மெண்ட்லேயும், ரோடு அண்ட் கட்டிங் வந்து கட்டிங் அண்ட் எம்பன் 1/3 வந்து என்னென்னா 1/3 ஃபில்லிங்கும், 3/2 வந்து எம்பாங்க்மெண்ட் தான். ரோடு இன் கட்டிங் அண்ட் எம்பாங்க்மெண்ட் கன்ஸ்ட்ரக்டட் வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா, நாட் வெரி ஸ்டீப், ரொம்ப வந்து ஸ்டீப்பாக அப்படி கூரா போகாமல் இருந்தால் தான் பண்ணுவாங்க. எப்படி பாட்லி கட்டிங், பாட்லி அண்ட் ஃபில்லிங். த காஸ்ட் ஆஃப் கட்டிங் த்ரோ த ராக் இஸ் 2 much. ஏன்னா இது வந்து எப்பயுமே பாறையை கட் பண்ணுறதுங்கிறது காசு ஜாஸ்தி தான். கட்டிங் ஆஃப் ராக் வந்து 2 much தான். மலைப்பகுதி வந்து ஒரு பகுதி கட்டிங்லையும் ஒரு பகுதி ஃபில்லிங்லேயும் வைப்பாங்க. மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த சாலை பகுதி வந்து 3/2 வெட்டி எடுப்பாங்க, 1 வந்து நிரப்பியுமே பண்ணுவாங்க, அதான் ஃபில்லிங் பண்ணுவாங்க. வெட்டி எடுப்பாங்கன்னா கட்டிங். இந்த பக்கச்சரிவுகள் வந்து அதிகம் வந்து இல்லாத இடங்களில் இந்த முறை வந்து பின்பற்றுறாங்க. பாறையை வெட்டி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே வந்து காசு வந்து அதிகமாக ஆகும். ஃபுல்லிங் என்ன எம்பாங்க்மெண்ட்னா, முழு பகுதியை நிரப்பக்கூடிய ஒரு இதுதான் வந்து என்னென்னா எம்பாங்க்மெண்ட். இதை படுத்துகிற இடங்களில் வந்து பள்ளம் வந்து நிறைய இருக்கும், பள்ளங்களில் வந்து பயன்படுது. பள்ளங்களில் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பள்ளங்களை எல்லாம் வந்து நிரப்பி தானே நம்ம ரோடு போட முடியும். இந்த முறையில் வந்து என்ன தான் பள்ளங்களை நிரப்பி ரோடு போட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பக்கத்துலேயுமே பக்கச்சுவர்கள் இருக்கு இல்லையா, அதாவது ரீட்டைனிங் வால்ஸ் வந்து கட்டிடுவாங்க. இந்த முறையில் வந்து செலவு அதிகம், அதனால கூடுமான வரைக்கும் பண்ணுவாங்க. ஏன்னா குழியை வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் நிரப்பி நம்ம ரோடு போடுறதுங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. அதனால வந்து என்ன, ஃபுல்லி எம்பாங்க்மெண்ட் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த என்டையர் ரோடு வில் ஹாவ் டு பி டேக்கன் இன் எம்பாங்க்மெண்ட். திஸ் ஹேப்பன் வென் அ டிப்ரெஷன் கம்ஸ் இன் த அலைன்மெண்ட். அதாவது நம்ம போட்டிருக்க ரோடுக்குன்னு செலக்ட் பண்ணியிருக்க அலைன்மெண்ட்டில் பள்ளங்கள் நிறையா வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். அந்த ஃபில் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இவங்க ஃபில் பண்ணுவாங்க, டிஸ் எம்பாங்க்மெண்ட் பண்ணுவாங்க. பண்ணுறப்ப என்னாகுன்னா, 2 பக்கமும் அந்த மண் சரிவை தடுக்கிறதுக்காக ரீட்டைனிங் வால்ஸ் கண்டிப்பாக கட்டுவாங்க. ஆன் 1 each side ஆஃப் த ரோடு பண்ணுவாங்க. இந்த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரொம்ப காஸ்ட்லி, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பார்ப்பாங்க. ஹேர் பின் பெண்ட் ஹில் ரோட்ஸ் வந்து இட் இஸ் டிஃபிகல்ட் டு அவாய்ட் பெண்ட். நம்ம ஹில் ரோட்டில் வந்து மலைச்சரிவில் வந்து வளைவுகளை கண்டிப்பாக வந்து வளைவு இல்லாமல் ஓட்டவே முடியாது. வேர் த டைரக்ஷன் ஆஃப் த ரோடு ரிவர்ஸ், எங்கெங்கெல்லாம் ரோடு வந்து திரும்புதோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஒரு பெண்டு போடுவோம், அந்த பெண்டுக்கு பேர் தான் ஹேர் பின் பெண்ட்னு சொல்கிறோம். இந்த ஹேர் பின் பெண்ட் எல்லாமே ஷார்ப் கேவ்ஸ் ஆஃப் வெரி ஸ்மால் ரேடியே. அதில் வந்து என்னென்னா சர்க்குலர் கேவும் இருக்கும், டிரான்சிஷன் கேவும் ஒவ்வொரு எண்டுலேயும் இருக்கும். இதுதான் வந்து ஹேர்பின் பெண்டுன்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதாவது
மலை போக்குவரத்தினுடைய போக்கை வந்து ஒரு திசையிலேருந்து மறு திசைக்கு மாற்றுறதுக்காக பெண்டு வந்து போடுறோம் நம்ம. இந்த சின்ன வளைவுகளையும் குறைந்த ஆரத்தையும் வந்து வச்சுருக்கிறதுனால வட்ட வளைவுகளும் நம்ம டிரான்சிஷன்காகவும் குடும்பம் வரைக்கும் நம்ம வச்சுருப்போம். ஏன்னா வண்டி திரும்புகிற இடத்துல யாராவது நடந்து போகிறதுக்கு நின்னாங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேஸை வந்து அதிகப்படுத்தி ரவுண்டுக்காக போடுவோம், டிரான்சிஷன்காகவும் பேர் போடுவோம். இப்போ ரீடைனிங் வால் அண்ட் பிரஸ்ட் வால் என்னென்னு பார்ப்போம். ரீடைனிங் வால்னால் என்னென்னா சாலைக்கு கீழ்ப்பக்கம் அடைக்கப்பட்டுள்ள மண்ணோட ப்ரெஷரை வந்து சாலையின் மேற்பரப்பில் சொல்லக்கூடிய போக்குவரத்தின் அழுத்தத்தையும் காட்டுறதுக்காக இந்த சுவர் வந்து தாங்கிறதுக்காக இந்த சுவரை வந்து கட்டியிருக்கோம். என்னென்னா இப்போ சைடில் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்கப்பா, இப்போ வந்து மேலே வந்து வண்டி போயிட்டுருக்கு, அந்த ப்ரெஷர்னால் கீழே இருக்கக்கூடிய மண் வந்து சரிஞ்சு கீழே விழுகக்கூடாது இல்லையா, அப்படி கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல வந்து ஒரு வால் கட்டியிருப்பாங்க. தட் இஸ் ரீடைனிங் வால், பாதுகாப்பு வால்னு பேர். இது வந்து பொதுவாக வந்து என்னென்னா பாதி கட்டிங்லேயும் மீதி ஃபில்லிங்லேயும் அமைக்கப்படுற சாலையில் தான் எந்த பக்கத்தில் ஃபில் பண்ணியிருக்காங்களோ அந்த பக்கம் கட்டியிருப்பாங்க. தோண்டின பக்கம் கட்டணும்னு அவசியம் இல்லை, இல்லை கட் பண்ண இடத்துல அவசரம்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம மண்ணை போட்டு ஃபில் பண்ணியிருக்க மண் வந்து மேலே போகிற வண்டினால கீழே சரிஞ்சு விழுந்துடக்கூடாது இல்லையா, அதை அவாய்ட் பண்ணணுங்கிறக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த இடத்துல பண்ணுறோம். இது பொதுவாக வந்து செங்கல் சோர்லேயோ இல்லை காங்கிரீட்லேயோ வந்து வச்சுருப்பாங்க. இந்த சோர் மேலே வந்து டாப் வந்து 60 சென்டிமீட்டர் இருக்கும், மண் இருக்கிற பக்கம் செங்குத்தாக இருக்கும், வெளிப்பக்கம் வந்து 1:4 ஸ்லோப் வச்சுருப்பாங்க. மண் எந்த பக்கம் இருக்கோ அது விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வெர்டிக்கலாக வச்சுருப்பாங்க. தடுப்பு சோரில் அடித்தளத்தில் வந்து தண்ணி வடிகிறதுக்காக அங்கங்கே வந்து வீப்பு ஹோல்ஸ் வச்சுருப்பாங்க. வீப்பு ஹோல்ஸ்னால் மேலேருந்து வரக்கூடிய தண்ணி அந்த ரீட்டைனிங் வாலினோட அடிப்பக்கத்தில் வந்து வரைஞ்சி ரோட்டில் போகிறதுக்காக வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் வீப்பு ஹோல்ஸ்னு பேர். அதாவது இது வந்து மண் எந்த பக்கம் தோன்றாங்களோ அந்த பக்கம் வச்சுருப்பாங்க, அந்த பக்கம் வெர்டிக்கலாக இருக்கும். அதுதான் வந்து இதனுடைய பாயிண்ட்டு. பிரஸ்ட் வால்னால் என்ன? பிரஸ்ட் வால்னால் என்ன? மலைப்பக்கத்தில் செங்குத்தாக கட்டப்பட்டிருக்க கல்லான சுவரை பிரஸ்ட் வால்னு சொல்கிறோம். அது பாருங்கள், பள்ளத்தில் நம்ம ஃபில் பண்ணியிருக்கிறது வந்து ரீட்டைனிங் வால், மலைப்பக்கத்தில் செங்குத்தாக இருக்கிறது வந்து பிரஸ்ட் வால். ஏன்னா அதாவது மேலே வந்து டாப்பில் 60 இருக்கும், அடிப்பக்கத்தில் வந்து ஸ்லோப் வந்து 1:4 1:2 வரைக்கும் இருக்கும். இந்த பிரஸ்ட் வால் என்னென்னா இது வந்து ஸ்டோன் வால்ஸ். ஸ்லோப் ஆஃப் த கட்டிங் இன் நேச்சுரல் கிரவுண்ட், அதாவது கட்டிங்கை அதாவது கிரவுண்டில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஸ்லோப் கொடுத்து கட்டியிருப்போம். ஆக்ஷன் ஆஃப் வாட்டர்னால இந்த சுவரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்னா இந்த பிரஸ்ட் வாலை வந்து கட்டுறோம். இந்த செக்ஷன் ஆஃப் த வால் வந்து அடாப்டர் வந்து டிபெண்ட்ஸ் அப் அந்த ஹைட் ஆஃப் த வால், மேலே வந்து எவ்வளோ உயரம் வரும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வாலை வந்து நம்ம கட்டுறோம். இப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் முக்கியமானது ஒன்று என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். மலைச்சரிவினுடைய சாலையில் மலைப்பக்கத்தில் செங்குத்தாக கட்டப்படும் கற்களான சுவர், இந்த சுவரின் உயரத்தை பொறுத்தும் எவ்வளோ தூரம் கட் பண்ணியிருக்கோம் அந்த சரிவு எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பொறுத்தும் அதனுடைய வெயிட் பொறுத்தும் இதனோட மாறுபடும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோமோ அந்த பக்கம் கட்டுற சுவர் வந்து பிரஸ்ட் வால், அதனுடைய டாப் பகுதி 60 இருக்கும், சைடில் எல்லாம் அடிப்பக்கத்தினுடைய ஸ்லோப் வந்து 1:4 to 1:2 இருக்கும். இதனோட மேற்பக்கத்தில் குறைந்த அளவு 60 சென்டிமீட்டர். இதுலேயும் வீப் ஹோல் இருக்கும். வீப் ஹோல் என்னென்னா மேலேருந்து வர தண்ணி கீழே ரீட்டைனிங் வாலேருந்து வந்து அந்த இருக்கக்கூடிய ஓட்டை வழியாக வந்து வெளியே போய் ரோடுக்கு போகிறது தான் வந்து வீப் ஹோல்ஸ். இது வந்து கொடுத்துருப்பாங்க. இவ்வளோதான் இதோட இந்த சாப்டர்ஸ் வந்து இந்த டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங்கில் ஹைவே இன்ஜினியரிங் வந்து முடிஞ்சிருச்சு. நல்லா படிங்க. 2 யூனிட் வந்து கவர் ஆயிடுச்சு, ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. ஸ்டடி வெல் ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரை டு கெட் குட் மார்க்ஸ். இந்த சேனலில் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், வேறு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே. பை.